பாண்டே வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார், நாங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சந்தேகப்படுவோம் அப்படின்னு. அதே வகையில் தான் நானும், ஏன்னா மீடியாவுக்குள்ளே இருக்கிறப்போ மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் இன்னொரு பார்வையிலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இது சாமானியர்களுக்கும் இங்கே ஒரு சின்ன மனநிலை இருக்குது. ஏன்னா மனுஷன் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவான், முதல் முக்கியமான விஷயம் உயிர், ரெண்டாவது முக்கியமான விஷயம் பணம். முதல் முக்கியமான விஷயம் ஏன் உயிர் அப்படின்னு கேட்டால் பணம்லாம் ரெண்டாவது தான். எவ்வளோ பணத்தை வேணாலும் கொடுத்து உசுரை காப்பாற்றி கொடுத்து ரெடியாக இருப்பான். உசுரை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பல மடங்கு உண்மை. சொத்தை வித்தாது என் உசுரை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ உயிர் ரொம்ப பெருசுங்கிறப்ப என்னை பார்க்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது குறித்த சந்தேகங்கள் மனிதருக்கு வருவது ரொம்ப இயல்பான விஷயம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் டாக்டராக இருக்கிறதுக்காக மட்டுமில்லை, இந்த வயசுலேயே கடல் கடந்து போய் அம்மா அப்பாவை பிரிஞ்சு, வீட்டை பிரிஞ்சு, மொழியை பிரிஞ்சு, மக்களை பிரிஞ்சு, மனுஷரை பிரிஞ்சு படிப்புக்காக, ஏன்னா இந்த வயசில் போய் எப்படி இருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சின்ன வயசில் போய் ஒரு 6 வருஷம் படித்து திரும்பி வெற்றிகரமாக இந்தியாவினுடைய அந்த எக்ஸாமினேஷனையும் எழுதி டாக்டராக இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய நேரங்களில் இங்கே லோக்கலில் நம்ம டிராவல் பண்ணுறப்ப மதுரை ஏர்போர்ட்டில் பார்ப்பேன், திருச்சி ஏர்போர்ட்டில் சில நேரம் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூரில் நிறைய பார்த்துருக்கேன், சென்னை ஏர்போர்ட்லேயும் பார்த்துருக்கேன். பசங்களை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கே போகிறீங்கப்பா அப்படின்னு கேட்குறப்ப அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபிலிப்பீன்ஸ் போகிறேம்பாங்க, ரஷ்யா போகிறேம்பாங்க, இங்கே போகும்பாங்க, அங்கே போகிறேம்பாங்க. அப்படிலாம் எனக்கு ரொம்ப மாதிரி இருக்கும், ஏ அங்கே படிச்சுட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவீங்களா. நான் எல்லாருக்கும் என்ன சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னா, அவங்கள பார்க்குறப்பலாம் இப்போவே நீ வந்து இந்தியாவில் வந்து எழுத வேண்டிய எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு, ஏன்னா இந்தியாவில் டாக்டருங்கிறது இஸ் நாட் அ ஈஸி திங். உண்மையிலே ஒரு பக்கம் அது டஃப்பான விஷயம்னாலும் இந்தியாவில் தரமான டாக்டர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏன்னா இங்கே ஹெல்த்தை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா சில யார் சிக்ஸை வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. பட் ரொம்ப டிபேட்டபிளான ஒரு விஷயம், பட் அதை தாண்டி நம்ம வருவோம். ஒரு எம்எஸ் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஓகே, ஏன்னா ஒரு 17 வயசுக்கு அப்புறம் 18, 19, 20 வயசுக்கு அப்புறம் கிளம்பி போகிறப்ப கூட பையனோ பொண்ணோ கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்லேயும் பயம் இருக்காது, பிள்ளைகளும் போய் ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சீனியருங்க இருப்பானுவோம். போய் இறங்கினவுனே அண்ணா அக்கான்னு சொல்லிட்டு என்னென்ன இப்போ அமெரிக்கா குளிரும்னாங்க பொட்ட வெயில் அடிக்குதுன்னு போய் டாலர்ஸில் இறங்குறப்ப யாரோ ஒருத்தன் கேட்கலாம், எல்லா டவுன் டவுனும் ஒரே மாதிரி இருக்குது, சினிமாவில் கட்டுறப்ப ஏமாற்றிக்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சீனியர்ஸ் அங்கே இல்லாத பட்சத்திலும் கூட, மொழி தெரியாத ஒரு இடத்தில், ஆங்கிலம் அதிகமாக புழக்கத்தில்லாத ஒரு இடத்தில், உணவு சற்றே வேறுபட்ட ஒரு இடத்துக்குள்ளே போய் நம்ம அதிகபட்சம் இதுக்கு முந்தின அந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சால் யாகு சாட் ரூமில் தான் தெரியும். யாகு சாட் ரூமில் போய் ஃபிலிப்பைன்ஸில் நிறைய சாட் பண்ணுவாங்க. அது ஒரு காலகட்டத்தில் யாகு சாட் ரூம்னு ஒன்று வந்துச்சு, இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோதான் ஃபிலிப்பைன்ஸுக்கு நமக்குமான உறவு. நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, ஆனால் உங்கள் 4-5 விஷயத்தில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நியூ ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் ஃபேஸிங் நியூ கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ், உங்களை தான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய நவீனமான நெருக்கடிகள் இருக்குது. அதில் முதல் முக்கியமான விஷயம், வரக்கூடியவர் இப்போது பாதி டாக்டராக தான் உங்கள்கிட்ட வர, அது நானாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ வர்றப்ப இருந்தாலும் சரி தான், வர்றதுக்கு முன்னால் 2-3 விஷயத்தை படிச்சுட்டு வராங்க. முதல்ல தனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு அவங்களே படிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த டாக்டரை பற்றி படிக்கிறாங்க. டாக்டருக்கு படித்தவர் டாக்டருக்கு படித்தாரா, அவர் எங்கே படித்தார், எப்படி படித்தார், அவர் எப்படிப்பட்டவர், கைராசி, நம்பிக்கை, நாணயம், இதெல்லாம் அவருக்கு இருக்கா, இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆங்கிலத்தை இதை டாக்டர் ஷாப்பிங்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே இருக்குது, ஆங்கர் ஷாப்பிங்கே நடக்குது. ஓகே, டாக்டர் ஷாப்பிங்லேருந்து தொடங்கி எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வரக்கூடியவர் கொஞ்சம் தகவல் தெரிந்தவரும் தகவல் தெரியாதவருமாக வருகிறார். அவர் ஒரு குற்றவாளி போலவோ அல்லது கோபத்தோடோ பார்க்க உங்களால் முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. காரணம், உயிர் குறித்த பயத்தோடோ அல்லது நோய் குறித்த பயத்தோடோ அதிகமாக மனநிலையில் வரக்கூடிய ஒருத்தட்ட மோதன டாக்டர், நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் எனக்கு இருக்கின்றேன். இன்றைக்கி அதுதான் மிக முக்கியமான சவால்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து எழுதி கொடுக்குறத அப்படியே கேட்டுட்டு போகிற ஒரு காலகட்டம்லாம் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. டாக்டர் கையெழுத்து தான் புரியாது அப்படிமாங்க. இப்போ வந்து இப்போ அந்த ஜோக்கே கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் கையெழுத்து தான் கேபிட்டல்ஸ்ல எழுதுற டாக்டர்ஸ்லாம் இப்போ நான் பார்க்குறேன். கிளியர் கட்டாக எழுதி இது எப்படி சாப்பிடணும், இது எப்படி சாப்பிடணும், இது எப்படி சாப்பிடணும், இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆளை பார்த்து கையை பிடிச்சிரு உடனே அப்போலாம் போக சொல்லுவாங்கம்பாங்க. இப்போலாம் அப்படிலாம் ஒன்று போக சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இப்போலாம் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உங்களுக்கு இன்னமும் அந்த சவால் கூடுதலாக இருக்கிறது. காரணம், டெக்னாலஜி அதிகமாக மனிதனுக்கு குழப்பம் அதிகமாகுது. கருப்பு சட்டையும் வெள்ளச்சட்டையும் மட்டும் இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. திங்கக்கிழமை கருப்பு சட்டையை போட்டால் செவ்வாய்க்கிழமை வெள்ளச்சட்டையை போட்டு போகலாம். எப்போ 10 சட்டை வந்துச்சோ அன்னைக்கு தான் எல்லாரும் துண்டை கட்டிக்கிட்டு அலமாரி முன்னால் அப்படியே பிறந்த பாதி பிறந்த மணிக்கு நின்றுக்கிட்டே இருக்காங்க. எதை போகிறதுனே தெரியல. எதை பார்த்தாலும் போட்ட மாதிரியே இருக்குது, எதை போட்டால் நல்லா இல்லாத மாதிரியே இருக்குது, எதை போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரியே இருக்குது. கடைசியில் இருக்கிறதுலே ஒரு மொக்கையான சட்டை இப்போ போட்டு வந்துருக்க பாருங்க. கடைசியாக எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு சரின்னு எடுத்து போட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்திருக்க ஹோட்டலுக்கும் இருக்க லைட்டிங்க்கு இந்த சட்டைக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட்டு தானே? ஸோ மிகச்சிறந்த ஒன்றை தேர்வு செய்ய முயற்சிக்கிற போது ஏதோ ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய நெருக்கடிக்கு எல்லா மனிதரும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் படித்தவர்களாகிய நீங்கள் தான் வரக்கூடிய நோயாளிகளுடைய மனநிலையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துக்கு இருக்கீங்க. ஸோ தட் பி ஃப்ரீ டு ஃப்ரீ அட் யுவர் ஹார்ட். சின்ன வயசுலேயே பெரிய மனுஷனாக கொஞ்சம் மாற வேண்டிய நெருக்கடி உங்களுக்கு இருக்கிறது, வேறு வழியில் ஒவ்வொருத்தரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களும் கிளைம் பண்ணவே முடியாது.
ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா தான் ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் மீடியாவில் இருக்க எங்களுக்கெல்லாம் மற்றவங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நாங்கள் தேவலை போல் நாங்களாம் ஒரு கட்டத்தில் தேவலை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் மீடியா வந்து டிமாண்ட்ஸ் லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் கட்ட நேரத்துலலாம் வேலைக்கு போகணும், எப்போ என்ன நடக்குனே தெரியாது, அவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தா எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. காலையில் எப்போ போகிறான்னு யாருக்குமே தெரியல, எப்போ வர்றான்னு யாருக்குமே தெரியலை. ரொம்ப கடினமான உழைப்பு சார்ந்த வேலைகளை பார்க்குறவங்க தான் பிள்ளைங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் வீட்டை விட்டு எந்திரிச்சு போகிறப்ப கடையெல்லாம் முடிட்டு வரப்போ பிள்ளைகள்லாம் தூங்கிடுவாங்கன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க. இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. எவன் எப்போ போனால் எப்போ வந்தானே தெரியவே மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்பா வெளியூர் போயிருக்காரு நினச்சேன், இங்கே தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க வீட்டில். ஐடி செக்டர்லேயே அதுதான், டாக்டராக இருந்தாலும் தான், இல்லை வேறு தொழில் பார்த்தாலும் தான், இல்லை மீடியாவில் இருந்தாலும் தான், பிஸ்னஸில் இருந்தாலும் தான், ப்ளீஸ் அக்செப்ட் இன் மை. என்னம்மா இல்லை சைடில் யாராக இருந்தாலே பதட்டமாக இருக்கும் எனக்கு. என்ன மெத்தது ஒன்றும் இல்லையே. ஆமாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, நீ இவ்வளோ நேரம் பேசலாம்னு. இந்த பேப்பரை வேறு எடுத்துகிட்டு வருவோம், எனக்கு பதட்ட பயிற்சி பாண்டேன் என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ ஒரு ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜாப் டுடே? இன்றைக்கு வேலை என்பதனுடைய இயல்பான கேரக்டரைசேஷன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ மட்டும்தான். ஒரு காலகட்டத்திலே மனிதன் தான் பார்த்த அனைத்து வேலைகளுக்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். இன்றைக்கு பெரும்பாலான வேலைகளை கருவிகளே பார்க்கறது இல்லையா? அப்போ அதிகமான வேலைகளை கருவி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவு சார்ந்த மனிதனுடைய வேலை என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் டாக்டர் தான், கிளினிக்கில் இருந்தாலும் டாக்டர் தான், வீட்டில் இருந்தாலும் டாக்டர் தான், அவர் தூங்கினாலும் டாக்டர் தான், குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் டாக்டர் தான், இல்லை வேறு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் டாக்டர் தான். என்னையே தொந்தரவு மட்டும் இனிமேல் கேட்கவே முடியாது. முன்னாலே டாக்டருக்கு இந்த பிரச்சனை உண்டு, முன்னாலே அந்த டாக்டர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. எப்பொழுதுமே வந்து டாக்டருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுற சமூகத்தில் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் பொண்ணு கொடுக்கறதுக்காக யோசிப்பாங்க. அவனையே நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அப்படின்னு. கீப் இட் இன் மைண்ட், வேறு வழியே இல்லை, நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அக்செப்ட் திஸ் பாயிண்ட், வேறு வழி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, நானும் நிம்மதியாக தூங்க முடியாது, இன்னொரு வேலை பார்க்குறவரும் தூங்க முடியாது, இன்னொரு வேலை பார்க்குறவரும் தூங்க முடியாது. அப்போ நேம் ஆஃப் த ஜாப் ஆர் த மீனிங் ஆஃப் த ஜாப் ஹவ் பீன் சேஞ்ச்ட். வேலை என்பதுடைய அர்த்தம் மாறி இருக்கிறது. பொறுப்பு என்பது தான் வேலையினுடைய அர்த்தமாக இன்றைக்கு இருக்கிறது. காரணம், நீங்கள் நேரடியாக செய்யக்கூடிய பல்வேறு வேலைகளை இப்பொழுது கருவிகளே செய்கிறது. அரசியல்வாதிகள் அவங்க தான் எப்போதுமே 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, தொகுதிக்கு போவாங்க, மக்களை சந்திப்பாங்க, அல்லது வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிம்பாங்க. இப்போ அரசியல்வாதி மட்டும் கிடையாது, அரசியல்வாதி போனால் கூடவே கேமராமேனும் போகிறார், கூடவே ஒரு ரிப்போர்ட்டரும் போகிறார். முடிச்சு வந்தோடனே பாண்டே வந்து உட்காந்து அதை டிபேட் பண்ணுறார். அப்போ அடுத்து 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 அதை சார்ந்து பல பேரும் எல்லாரும் 24 மணி நேரம் அதை பற்றி வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். நான் ஏன் இதை சொல்லேன்னா, மீ டைம் பற்றின ஒரு மைண்ட் செட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்குன்னு நேரம் இல்லையா, ஐ வாண்ட் மை பர்சனல் ஸ்பேஸ். இதுலேருந்து தான் கொஞ்சம் தியாகத்தோடு தான் நம்ம இதை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஜென்ரேஷனில் வந்து மீ டைம், மை ஹாப்பினஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மனுஷ பதட்டத்தோடு வர்றவன் தெளிவோடு வரமாட்டான். தெளிவோடு இருக்காளுங்க, பதட்டப்படுத்திக்கிறாதீங்க, அவ்வளோ மட்டும்தான். பதட்டத்தோடு இருக்கவன் தெளிவோடு வரமாட்டான், ஆனால் தெளிவோடு இருக்கவங்க பதட்டப்படுத்திக்கிறாதீங்க. ரெண்டாவது, இந்த கூகுள் எக்ஸ்பர்ட்ஸோடு நீங்கள் போட்டி போட வேண்டிய பெரிய சிக்கல் இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த டாக்டர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ கூகுள் எக்ஸ்பர்ட்னு ஒன்று இருப்பார். எனக்கு என்ன பண்ணுதுன்னு முதல்ல நான் கேட்குறதே கூகுள் தான். எங்கள் அப்பா எங்கே இருக்காருனே பயிர்கள் அப்போ கூகுள்கிட்ட தான் கேட்குறாங்க இல்லையா. அப்பா ஆஃபீஸில் லொக்கேஷன் சர்வீசஸ் அப்பாவுக்கு தெரியாமலே ஆன் பண்ணி விட்டு அம்மாட்ட அடுப்படியில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அப்பா ஆஃபீஸ் போனான்னு சொன்னாலும் அந்த முக்கு கடையில் டீ கடையில் இருக்கார் பார், பச்சை கலர் பட்டன் காட்டுது பார், அப்பா எங்கே இருக்காரு. அப்பாவுக்கு ஃபோன் தான் வாங்க தெரியும், லொக்கேஷன் சர்வீசஸ் எங்கே இருக்குன்னு அப்பாக்களுக்குலாம் தெரியாது இல்லையா. 50-60,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சுட்டு பச்சை சூச்சி சிவப்பு சூச்சியை தவிர ஒன்றுமே தெரியாத அப்பாக்கள் தான் இன்றைக்கி நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒருத்தர் சொன்னார் எனக்கும் தெரியாது அப்படின்னு. எல்லாமே பிகம் அவசியமான ஒரு பொருளாக நம்ம மாற்றி வச்சுருக்கிறதுனால. ஸோ டெக்னாலஜி ஒரு பக்கம் அதிகமாக இருக்க 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 மக்களுக்கு அதிகமான தகவல்கள் வர 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 குழம்புது. கூகுள் தகவல், வாட்ஸ்அப் தகவல், அல்லது இன்னும் பல ஃபேஸ்புக் தகவல், ட்விட்டர் தகவல்னு கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் மண்டையில் ஏற்றிட்டு வர ஒருத்தனை நீங்கள் பாவமாக தான் பார்த்தானுமே ஒழிய குற்றவாளி போல பார்க்காதீர்கள், வேறு வழி இல்லை. சரிதானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு டாக்டர்னா ஓகே, இருதயத்துக்கு படித்த டாக்டர் இந்த பக்கம் எலும்பு ஒலின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பக்கம் பேஷண்ட்டு தான். அப்போ நீங்களே கூட சில நேரங்களில் அந்த பக்கம் இருக்கிறதுல யோசிப்பார், இவரும் டாக்டர் தானே படித்தான், இவ்வளோ கேள்வி கேட்குறான் அப்படின்னு தோணும். தனக்குன்னு வழி வந்துருச்சுன்னா அறிவெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது, சரியாகுமோ ஆகாதான்னு மட்டும்தான் ஒருத்தர் யோசிக்க பார்ப்பான். ஸோ மை பர்சனல் கன்சர்ன் இஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் மோர் தன் அ டாக்டர். யூ நீட் டு பி வெரி குட் கவுன்சிலர்ஸ் ஃபார் தட் யூ நீட் டு கெட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ரொம்ப பொறுமையும் கன்சர்னும் கம்யூனிகேஷன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கான மிகப்பெரிய சேலஞ்சு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்சர்ன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்கேன். அப்படியான மிடில் கிளாஸ் குடும்பங்கள்லேருந்து போன பிள்ளைகள் இயல்பாகவே ஒரு கன்சர்னோடு தான் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் போய் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னாவே அம்மா அப்பாலாம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்களே, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுமே நினைக்கிறப்பவே உங்களுக்கு அம்மா அப்பா மேலே கன்சர்ன் இருக்கு. நான் இந்த சமூகத்தின் மீதும் கன்சர்ன் இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் சொன்னாலும் நான் எல்லா இடத்துலையும் சொல்வேன், இந்த தலைமுறை பிள்ளைங்களை குற்ற சொல்லாதீங்க, அவனுங்க போன தலைமுறை பிள்ளைங்களை விட நல்ல பிள்ளைங்க தான். அதனால் உங்கள் கன்சர்ன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை.
ஆனா எனக்கு இருக்க ஒரே கவலை, எங்களுடைய கம்யூனிகேஷன்ல நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருந்தே ஆகணும். காரணம், இன்னைக்கு வரக்கூடியவருக்கு நிறைய விஷயங்களை முதல்ல அன்லேர்ன் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கும் சேர்த்து சொல்றேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னா எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர் தான் நிவர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் நான் போகிறேன். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பொறுமையும் அவர்களிடம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். பட் அந்த சந்தேகம் கூட எனக்கு இந்த போயிடுச்சு. இந்த ரெண்டு பேரும் பேசுனது எங்கே? அவங்க ரெண்டு பேரும் நீங்களும் ஸ்டூடெண்ட் தானாம்மா? அந்த பொண்ணு தான். நீங்களும் ஸ்டூடெண்டாமா? என்ன பேச்சில் வாட் அ லாங்குவேஜ் யூ ஹேவ் மேன், ஆசம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ். அப்புறம் இந்த ஒரு பையன் எங்க அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாப்லே, ஒரு கோட் மாதிரி போட்டிருந்தார், போயிட்டாரா? அவரும் ரொம்ப நல்லா இருந்தது. யா, வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இந்த ஸ்கில் வரணும். ஏன்னா டாக்டர்ஸ்னால் பேச மாட்டாங்கன்னு ஒரு பொது ஒப்பீனியன் இருக்குது. இங்கே நிறைய பொது ஒப்பீனியன் இருக்குது. இவங்க இப்படித்தான், இவங்களாவே ஒரு ஜட்மெண்ட்டே வச்சுக்கிறது. வெளியிலேருந்து இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வச்சுக்கிறது. எங்கிட்டலாம் நிறைய பேர் நான் நிகழ்ச்சிக்கெலாம் போகிறப்ப போகும்போது அமைதியாக போவேன், ஓகே, அப்போ பேச்சு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. என்னன்னா, நம்ம இறங்கி போயிட்டுருப்போம், மதுரையிலேருந்து இறங்கி திருநெல்வேலிக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா போகிற வழியில் இந்த என்ன பேசணும் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருப்போம். அவர் பேச்சு கொடுத்துட்டே வருவார், ஏதாவது கேள்வி கேட்பார் அப்படிங்களா அப்படின்னு போவோம். அவர் அதுக்குள்ள எல்லாம் முடிவுக்கு வந்துடுவார். திமிரு பிடிச்சவன், இவன் பேச மாட்டான், இவன் ஆள் பார்த்து பேசுகிறவன், இவனுக்கு ரொம்ப இது, இவர் பெரிய இவர், எல்லா முடியும் அவனே எடுத்துவான். முடிச்சுட்டு மேடையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரையில் நம்மளே அண்ணே அப்படின்னு ஆரம்பித்து நம்ம பேச ஆரம்பித்தவனையும் ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோடனே சொல்லுவாப்பில், அவர் நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு நினச்சி வரையில் அவ்வளோ பேசுனே, நீங்கள் பேசவே இல்லை இப்போ பேசுறீங்கன்னா. வரும்போது நான் பேச வேண்டிய இடம் மேடை. அப்போ மேடையில் நான் 1000 பேருக்கு முன்னாலேயோ 2000 பேருக்கு முன்னாலேயோ பேச வேண்டிய விஷயங்களை மனசில் பேசிக்கிட்டே வருவேன், யோசிச்சு பார்த்துட்டே வருவேன். அப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க நான் வந்த வேலையை சரியாக பார்க்கணுங்கிறதா இருக்கும். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, ஊருக்கு போகிறேன், உங்கள்கிட்ட நான் ஜாலியாக பேசிட்டாரு. அப்போ தான் அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவர் நினச்சேனே அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு, நல்ல வேலை சொன்னேன், விளக்கமாக திரும்ப சொல்லிட்டேன். அப்போ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ். டாக்டர்ஸ் பற்றி நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸ் பற்றி டாக்டர்ஸ்லையும் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் த திங் இஸ், நமக்கு ஒரே ஒரு ஜட்மெண்ட்டை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏழைகளுக்கும் நல்ல தரமான மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்குவது தான் அடுத்த தலைமுறை டாக்டர்களுக்கான மிகப்பெரிய சவால். அதை நீங்கள் செஞ்சுதாகணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கஷ்டப்பட்டு படிக்க வச்சது அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஃபைன், ஆல் குட். அம்மா அப்பா தான் படிக்க வச்சாங்க, யார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் படிக்க வச்சது அம்மா அப்பா இருந்தாலும் உங்கள் படிப்பு இந்த நாட்டுக்கு பயன்படுங்கிறதா உங்கள் மனசில் நீங்கள் ஏற்றிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். படிப்புக்கு இந்த ஊர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரணங்களை வச்சுருக்கேன். நானும் அதைப்படி அடிக்கடி சொல்லியிருக்கேன். டாக்டர்னா கஷ்டப்பட்டு நாட்டின் பெரும் பணி பிணி நீக்கும் பணிக்கு படித்த ஒருத்தனை நம்ம ஊர் ரொம்ப சிம்பிளாக டாக்டர் மாப்பிள்ளைனு சொல்லி சோழியை முடிச்சுக்கணும். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுக்கணும்னு சோழியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாட்டுடைய கல்வியறிவு கொடுப்பதற்காக படித்த ஒரு வாத்தியாரை மாசச்சம்பளக்காரரு பிரச்சனை இல்லாமல் பொண்ணை கொடுக்கலான்னு நம்ம ஊர் ஒவ்வொரு காரணம் வச்சுருக்கு. படிக்க சொல்கிறவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் படித்து முடித்தவர்களுடைய அறிவு இந்த தேசத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிற போது உங்கள் கல்வியின் மீதான மகத்துவம் உங்களுக்கே கூடுதலாக புரிவிடும், உங்கள் மீதான மதிப்பு உங்களுக்கே அதிகமாகும். நான் ஒருத்த வீட்டில் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை இருக்கிறார், 50 வயசில் அவருக்கு ஒரு நோய் வருது, அல்லது 48 வயசில் அவருக்கு ஒரு நோய் வருது. அவர் ஒருவர் நீங்கள் காப்பாற்றுகிற போது ஒரு உயிரை மட்டும் நீங்கள் காப்பாற்றலை. அவர் உங்களை மாதிரி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயசு பையனுடைய படிப்பை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அதே வீட்டில் 20 வயசில் இன்னும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்க அந்த பொம்பளை பிள்ளையுடைய லைஃபை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து கணவருக்காக வாழ்ந்துட்டுருக்க உலகம் தெரியாத ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அதை ஒட்டிய உறவுகளின் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றுறதுங்கிறது ஒருத்தரை காப்பாற்றுறது இல்லை, அந்த வீட்டையே காப்பாற்றுறது. அந்த வீட்டையே காப்பாற்றுறது தான் நாட்டையே காப்பாற்றுறது. ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரெத்தை தூக்கி நெஞ்சில் வைக்கிறப்ப யோசிச்சுக்கோங்க, ஒரு தேசத்தை நான் காப்பாற்றுறேன். ஃபீல் தட் ப்ரைட். அந்த ப்ரைடு எப்போ நமக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இந்த அறிவு இந்த சமூகத்துக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்துடும். ஏழை மக்களுக்கு கூட அந்த மருத்துவம் போய் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தானாகவே வந்துடும். இந்த படிப்பை நான் படித்தது யாருக்காகங்கிற எண்ணம் தானாகவே வந்துடும். இந்த உலகம் நம்மளை என்ன சொன்னாலும் கூட, உலகத்திலேயே காந்தி ஒரு கட்டத்தில் சொன்னாரா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க காந்தி, இது கற்பனையாக உண்மையாங்கிற எனக்கு தெரியல, காந்தி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, 30 கோடிக்கு மேலானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு நீங்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தன் வழியாக என்ன பெரிதாக சாதித்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் இருந்துடைய இந்த இந்த நாட்டில் இருந்த பெரும் சொத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம், இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம், அதிகமான மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே இல்லையே உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னப்ப காந்தி சொன்னாரா, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருத்த விழுந்தா தாங்கி பிடிக்கிறதுக்கான மனிதம் எங்கள்கிட்ட இருக்கிறது, அப்படியான மனிதர்களை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பேஸ் தான் நம்முடைய பேஸ். எந்த வேலை பார்த்தாலும் இதான் நம்ம பேஸ். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேங்கிறதா நம்ம பேஸ். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறதா நம்முடைய பேஸ். நாம் என்ன வேணாலும் படிக்கலாம், அடிப்படை அன்பு மட்டும்தான். அன்பை மனசில் வச்சுக்கோங்க. வரக்கூடியவர்கள் நாட்டினுடைய அறிவுன்னு பாருங்கள். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா அவன் வழியாக நடக்கப்படும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் இந்த நாட்டுக்காக நீங்கள் காப்பாற்றுறீங்க. படிக்க வச்சது யாராக வேணாலும் இருக்கலாம், படிப்பு சொல்லி கொடுத்தது யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த படிப்பு நாட்டுக்கானதாக இருக்கட்டும்.
நாளை உலகம் உங்கள் கையில். சந்திர காற்றிடம் ஜன்னல் வீசட்டும், சரித்திரம் நாளிடம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.